செய்திச் தமிழகத்தில் இன்று முதல் சுங்கக் கட்டணம் உயர்வு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் சுங்கச்சாவடிகள் செயல்படுகின்றன தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் உள்ளன இதில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் என இரண்டு முறை கட்டணம் மாற்றியமைக்கப்படுகிறது தேர்தல் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கட்டணம் உயர்த்தப்படவில்லை அதற்கு மாறாக ஜூன் மாதம் முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டது ஐந்து சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது இந்நிலையில் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மற்ற இருபத்தைந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது இதன் மூலம் இந்த சுங்கச்சாவடிகள் வழியாக கடந்து செல்லும் வாகனங்கள் சுமார் ஐந்து முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கட்டணம் கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும் வணிக சிலிண்டர் விலை கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை முப்பத்தி எட்டு அதிகரித்துள்ளது கடந்த மாதம் ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்த நிலையில் இன்று முப்பது ரூபாய் உயர்ந்துள்ளது வணிக சிலிண்டரின் விலை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் என்ற நிலையிலேயே நீடிக்கிறது தமிழகத்தில் இன்று முதல் மழை கொட்டும் வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது விசாகப்பட்டினத்துக்கு கிழக்கே நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஒடிசா கோபால்பூரிலிருந்து தென்மேற்கு திசையில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இதனால் தமிழகத்தில் இன்று முதல் ஆறாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வெடித்து சிதறிய பட்டாசு குடோன் உள்ளே சிக்கிய தொழிலாளர்கள் தூத்துக்குடி அருகே பயங்கரம் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே குறிப்பான்குளத்தில் ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான சிவசக்தி பட்டாசு ஆலை உள்ளது இங்கு கோயில் திருவிழாக்களுக்கு பட்டாசு தயாரித்து வந்தனர் இன்று மாலை வெடி தயாரித்துக் கொண்டிருந்தபோது திடீரென குடோனில் இருந்த வெடிகள் வெடித்து சிதறின இந்த விபத்தில் குடோனுக்குள்ளிருந்த கண்ணன் விஜய் ஆகிய இருவர் உடல் சிதறி பலியாகினர் சுந்தர் பிரசாந்த் ஆகிய மேலும் இரண்டு பேர் படுகாயங்களுடன் நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த வெடி விபத்து குறித்து நாசரேத் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் வங்கதேசத்தினர் தமிழகம் வர என்ன காரணம் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றார் அங்கே வரும் இருபத்தொன்றில் அதிபர் தேர்தல் நடக்கவுள்ளது இந்த சூழலில் அங்கு நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் தோவல் கலந்து கொண்டார் பிறகு அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்து இரு நாட்டு உறவு குறித்து விவாதித்தார் முன்னதாக இந்தியா மற்றும் சீனாவின் போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்தில் இலங்கை சென்று பயிற்சியை முடித்து இருபத்தொன்பதாம் தேதி நாடு திரும்பியதும் பல கேள்விகளை எழுப்பியது இப்பின்னணியில் அஜித் தோவல் அவசர பயணமாக இலங்கை சென்று திரும்பியுள்ளார் இந்நிலையில் அஜித் தோவல் நேற்று காலையில் தமிழக கவர்னர் ரவியுடன் அரை மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் மாலை டெல்லி திரும்பினார் கவர்னருடன் நடந்த ஆலோசனையில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவது குறித்தும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகளவில் தமிழகத்தில் ஊடுருவுவது குறித்தும் விரிவாக பேசப்பட்டதாக தெரிகிறது சமீபத்தில் அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த சர்மா வங்கதேசத்திலிருந்து அசாம் வழியாக இந்தியாவுக்குள் நுழையும் அகதிகள் தமிழக மற்றும் தென் மாநிலங்களில் குடியேறுகின்றனர் இதுகுறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியதாக கூறியிருந்தார் இதற்கு முன்பும் அஜித் தோவல் தமிழகம் வந்து கவர்னரை சந்தித்து பேசினார் அப்போது கவர்னர் மாளிகை தரப்பில் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை நேற்றைய சந்திப்பு புகைப்படம் மட்டும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது சவால் விட்ட சீமான் பாய்ந்தது வன்கொடுமை சட்டம் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனை போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்து பேசிய சீமான் ஏற்கனவே அதிமுக மேடைகளில் பாடப்பட்ட கருணாநிதி குறித்த பாடலை பாடியதற்காக சாட்டை துரைமுருகனை கைது செய்துள்ளனர் அந்த பாடலை யாரோ எழுதியுள்ளனர் அதை நானும் பாடுகிறேன் என கூறி பாடி காட்டினார் இதற்காக என் மீது நடவடிக்கை எடுத்தால் அதை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் சவால் விட்டார் அந்த பாடலில் இடம்பெற்றிருந்த ஒரு வார்த்தை குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது அவர் தெரிந்தே அந்த வார்த்தையை பயன்படுத்தியதால் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஜேஷ் என்பவர் சென்னை பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் இது குறித்து விசாரித்த ஆணையம் வழக்கு பதிவு செய்து அதற்கான நிலை அறிக்கையை நாளைக்குள் ஆணையத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நடிகர் முகேஷ் ராஜினாமாவுக்கு நோ சொல்லும் மார்க்சிஸ்ட் கேரளாவில் சலசலப்பு கேரள சினிமா துறையில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிஷன் தாக்கல் செய்த அறிக்கையை அம்மாநில அரசு சமீபத்தில் வெளியிட்டது அதன் தொடர்ச்சியாக நடிகர்கள் டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கு எதிராக பாலியல் புகார்கள் அடுத்தடுத்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கம் கலைக்கப்பட்டது அதன் தலைவர் மோகன்லால் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்தனர் ஹேமா கமிஷன் மற்றும் ஏற்கனவே பெறப்பட்ட புகார்கள் அடிப்படையில் நான்கு நடிகர்கள் மீது பாலியல் வன்கொடுமை உட்பட பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களில் நடிகரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷும் ஒருவர் பாலியல் வழக்கு பதிவாகியிருப்பதால் முகேஷ் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென காங்கிரஸ் பாஜ உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் குதித்துள்ளன இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் கோரி முகேஷ் எர்ணாகுளம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை கடந்த வியாழக்கிழமை விசாரித்த கோர்ட் முகேஷை மூன்றாம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்தது இந்த நிலையில் முகேஷ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை என்று கேரளாவை ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது இன்று நடந்த அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்துக்கு பின் பேசிய மாநில செயலாளர் கோவிந்தன் இதனை தெரிவித்துள்ளார் பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் திரைப்பட தயாரிப்பு குழுவில் இருந்து முகேஷ் நீக்கப்பட்டுள்ளார் அதேவேளை எம்எல்ஏ பதவியை முகேஷ் ராஜினாமா செய்ய தேவையில்லை நாட்டில் மொத்தம் பதினாறு எம்பிக்கள் நூற்று முப்பத்தைந்து எம்எல்ஏக்கள் மீது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்ததாக புகார்கள் உள்ளன அவர்கள் யாரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என விளக்கமளித்தார்